பாவிகளை ஏற்றுக்கொள்ளும் இயேசு. மூலநூல் பக்கங்கள் 185-197. லூக்கா 15:1-10. ஆயக்காரரும் பாவிகளும் இயேசுவை சூழ்ந்திருந்தனர். அப்போது ரபிமார்கள், இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோடு சாப்பிடுகிறார் என்று தங்கள் அதிருப்தியை வெளிப்படுத்தினர். இந்த குற்றச்சாட்டை மறைமுகமாக பரப்பி கிறிஸ்து பாவிகளோடும் எழுந்த நிலையில் இருப்பவர்களோடும் இணைந்து அவர்களது அக்கிரமங்களை குறித்த உணர்வு இல்லாதவராய் இருக்கிறார் என்றார்கள். ரபிமார்கள் இயேசுவை குறித்து ஏமாற்றம் அடைந்திருந்தார்கள். இவ்வளவு உயர்வான குணம் படித்தவர் ஏன் தங்களுடன் இணைந்து தங்கள் போதனை முறைகளை பின்பற்றக்கூடாது என வினவினார்கள். ஏன் அவர் அனைத்து தரப்பு ஜனங்களிடமும் கபடமற்றவராக சகஜமாக பழகுகிறார் என்று எண்ணினார்கள். அவர் உண்மையான தீர்க்கதரிசியாயிருந்தால் தங்களுடன் மாத்திரம் இசைந்து போய் ஆயக்காரர்களையும் பாவிகளையும் அவர்களது தகுதிக்கு ஏற்றபடி அலட்சியம் செய்திருப்பார் என்று கூறினார்கள். தொடர்ந்து போராடி கொண்டிருந்தும் யாருடைய தூய்மையான வாழ்க்கை பயபக்தியோடு கூடிய ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி அவர்களை கண்டனம் செய்ததோ அவர் இயேசு சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்டவர்களோடு வெளிப்படையாக தெரியுமளவிற்கு பரிவுடன் பழகி வந்தது தங்களை சமுதாயத்தின் காவலர்களாக எண்ணிக்கொண்டிருந்தவர்களுக்கு கோபத்தை உண்டாக்கியது. அவர்கள் தங்களை படித்தவர்களாகவும் நற்குணம் உள்ளவர்களாகவும் ஒப்புயர்வற்ற சமயப்பற்று உள்ளவர்களாகவும் கருதினார்கள். கிறிஸ்துவின் முன்மாதிரி அவர்களுடைய தன்னலத்தை அபட்டமாக வெளிப்படுத்தி காட்டியது. ரபிமார்களை எப்போதும் அவமதித்து தேவாலயத்திலேயே காணப்படாதவர்களுக்கூட இயேசுவை பின்தொடர்ந்து தங்களையும் மறந்த நிலையில் கவனத்துடன் அவருடைய உபதேசத்தை கேட்டபோது அவர்கள் எரிச்சல் அடைந்தார்கள். வேதபாதகர்களும் பரிசேயர்களும் அவருடைய தூய்மையான பிரசன்னத்தில் தாங்கள் கண்டனம் செய்யப்பட்டதையே உணர்ந்தார்கள். இப்படி இருக்கையில் ஆயக்காரர்களும் பாவிகளும் எவ்வாறு இயேசு வந்து ஈர்க்கப்பட்டார்கள்? இவர் பாவிகளை ஏற்றுக்கொள்கிறார் என்று தங்களுடைய குற்றச்சாட்டில் இந்த கேள்விக்கான பதில் இருக்கின்றது என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. இயேசு வண்டை வந்த அனைவரும் தங்களுக்கும் கூட பாவ குழியிலிருந்து தப்பித்து கொள்ள வழி இருக்கிறது என்பதை அவருடைய பிரசன்னத்தில் உணர்ந்தனர். பரிசேயர் அவர்களை எப்போதும் இகழ்ந்து கண்டனம் செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் கிறிஸ்துவோ, இந்த ஜனங்கள் பிதாவின் சமூகத்தை விட்டு வெகு தூரம் சென்றுவிட்ட போதிலும் அவர்களை பிதாவினால் மறக்கப்படாத தேவனுடைய பிள்ளைகளாகவே வரவேற்றார். அவர்களது பாவமும் துன்பத்தில் உழன்று கொண்டிருக்கிற அவர்களது நிலையும் அவரது மனதுருக்கத்திற்கு இன்னும் அதிக பாத்திரவான்களாகவே மாற்றியது. எவ்வளவு அதிக தூரமாக அவர்கள் அவரை விட்டு பிரிந்து திரிந்து அழிந்தார்களோ அவ்வளவிற்கு அதிகமாக அவர்கள் மீது அவர் வாஞ்சை வைத்து அவர்களின் விடுதலைக்காக அதிகமாக தியாகம் செய்தார். இவை அனைத்தையும் இஸ்ரவேலின் போதகர்கள் புனித ஏடுகளில் இருந்து கற்றிருந்திருக்கலாம். எனினும் அக்காரியமே தாங்கள் அப்புனித ஏடுகளின் காப்பாளர்கள் என்றும் விளக்க உரையாளர்கள் என்றும் பெருமை கொள்ள செய்தது. கொடிதான பாவத்தில் விழுந்த தாவீது, காணாமற் போன ஆட்டை போல் வழித்தப்பினேன், உமது அடியேனை தேடுவீராக, சங்கீதம் 119:176 என்று எழுதவில்லையா? ஒரு பாவி மீது தேவன் வைத்திருக்கும் அன்பை குறித்து, தமது சுதந்திரத்தில் மீதியானவர்களுடைய அக்கிரமத்தை பொறுத்து மீறுதலை மன்னிக்கிற தேவரிற்கு ஒப்பான தேவன் யார்? அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் அவர் என்றென்றைக்கும் கோபம் வையார். மீகா 7:18 என்று எழுதுகிறார். காணாமற் போன ஆடு. இந்த சந்தர்ப்பத்தில் கிறிஸ்து வேதாகமத்திலிருந்து வசனங்களை எடுத்து போதியாமல் ஜனங்களுடைய சொந்த அனுபவத்திலிருந்து ஒரு பாடத்தை கற்பிக்க விரும்பினார். யோர்தானுக்கு கிழக்கேயுள்ள பீட பூமியில் மிருக ஜீவன்கள் மேய்வதற்கு புல்தரைகள் ஏராளம் இருந்தன. மலையருவி ஓடும் பள்ளத்தாக்குகளிலும் மரங்கள் அடர்ந்து வளர்ந்துள்ள குன்றுகளிலும் ஏராளமான ஆடுகள் மேய்ச்சலின் போது காணாமற் போயிருக்கின்றன. அவைகள் தேடப்பட்டு மேய்ப்பனின் கவனமுள்ள பராமரிப்பினால் மீண்டும் கொண்டு வரப்பட்டன. இயேசுவை சுற்றியிருந்த ஜனங்களில் மேய்ப்பர்களும் மந்தையில் தங்கள் பணத்தை முதலீடு செய்தவர்களும் இருந்தனர். அவர்கள் அனைவரும் கிறிஸ்துவின் உதாரணத்தை நன்கு புரிந்து கொண்டனர். உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாயிருந்து அவைகளில் ஒன்று காணாமற் போனால் 99 ஆடுகளையும் வனாந்தரத்திலே விட்டு காணாமற் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடி திரியானோ என்றார். நீங்கள் அலட்சியம் செய்கிற இந்த ஆத்துமாக்கள் தேவனுடைய சம்பத்தாய் இருக்கிறார்கள் என்று இயேசு சொன்னார்.
சிருஷ்டிப்பினாலும் மீட்பினாலும் அவர்கள் அவருடையவர்கள். அவருடைய பார்வையில் அவர்கள் மதிப்பு மிக்கவர்கள். மேய்ப்பன் தன் ஆட்டை நேசிப்பதனால் அவைகளில் ஏதேனும் ஒன்று காணாமல் போனாலும் கூட அவனால் இளைப்பார முடிகிறதில்லை. மேய்ப்பனுடைய அன்பை காட்டிலும் மேலான எல்லையற்ற அன்பை நம்மீது வைத்திருக்கும் தேவன் தம்மை விட்டு வழிவிலகி செல்லும் ஆத்துமாக்களை மிகுந்த பரிவுடன் நோக்குகிறார். மனிதன் அவருடைய அன்பை மறுக்கலாம், அவரை விட்டு தூரம் செல்லலாம், அவர்கள் இன்னொரு எஜமானரை தெரிந்து கொள்ளலாம். இருப்பினும் அவர்கள் தேவனுடையவர்கள். அவருக்கு சொந்தமானவர்களை மீட்க அவர் வாஞ்சிக்கிறார். ஒரு மேய்ப்பெண் சிதறுண்ட தன் ஆடுகளின் நடுவே இருக்கிற நாளில் தன் மந்தையை தேடிக்கொண்டிருக்கிறது போல, நான் என் ஆடுகளை தேடி மப்பும் மந்தாரமுமான நாளிலே அவைகள் சிதறுண்டு போன எல்லா இடங்களிலும் இருந்து அவைகளை தப்பி வர பண்ணுவேன். இசைக்கியேல் 34:12 என்று கர்த்தர் சொல்லுகிறார். உவமையிலே மிகவும் அற்பமானதாக எண்ணப்படக்கூடிய ஒரு ஆட்டை தேடி மேய்ப்பெண் செல்கிறான். அதே போன்று ஒரே ஒரு ஆத்மா தொலைந்து போயிருந்தாலும் அந்த ஒரு ஆத்மாவுக்காக கிறிஸ்து மரித்திருந்திருப்பார். மந்தையை விட்டு வழித்தப்பிய ஆடு படைக்கப்பட்ட அனைத்து பிராணிகளிலும் மிகவும் உதவியற்றதாக இருக்கிறது. மேய்ப்பெண் அதை தேடி செல்ல வேண்டும், ஏனெனில் திரும்பி வருகிறதற்கு அதற்கு வழி தெரியாது. அதுபோலவே தேவனை விட்டு வழித்தவறிய மனிதனும் தொலைந்து போன ஆட்டுக்குட்டியைப் போல் உதவியற்றவனாக இருக்கிறான். தெய்வீக அன்பு அவனை சந்தித்து மீட்காவிடில் அவனால் ஒருபோதும் தேவனிடமாக சேரும் வழியை கண்டுபிடிக்க இயலாது. ஒரு ஆடு தொலைந்து போனதை கண்டுபிடித்த மேய்ப்பன் தொழுவத்தில் பத்திரமாக அடைக்கப்பட்ட ஆடுகளை பார்த்து திருப்தியோடு, எனக்கு 99 ஆடுகள் இருக்கின்றன, வழி தவறி போன ஒரு ஆட்டை தேடி போவது எனக்கு அதிக தொந்தரவு கொடுக்கும், அந்த ஆடு தானாக வரட்டும், அது உள்ளே வரும்படியாக தொழுவத்தின் கதவை திறந்து வைத்திருப்பேன் என்று நிச்சயமாக கூறவே மாட்டான். ஆடு காணாமல் போனவுடன் அவன் துக்கமடைந்து மனவிசாரம் கொள்கிறான். மறுபடியுமாக ஆடுகளை எண்ணுகிறான். ஒரு ஆடு காணாமற் போய்விட்டது என்பது உறுதியானவுடன் நித்திரையை இழந்தவனாக தன் வசமாய் தொழுவத்தில் இருக்கும் 99 ஆடுகளையும் விட்டுவிட்டு காணாமற் போன ஆட்டை தேடி செல்கிறான். இரவு எவ்வளவு இருண்டிருந்ததோ, சூறைக்காற்று எவ்வளவு கடுமையாக வீசிக்கொண்டிருந்ததோ, வழி எவ்வளவு ஆபத்து நிறைந்ததாக இருந்ததோ, மேய்ப்பெண்ணின் கவலையும் அவ்வளவு அதிகமாக இருந்தது. அவனுடைய தேடுதலும் அதிக ஊக்கமுடையதாக இருந்தது. காணாமற் போன ஒரு ஆட்டை கண்டுபிடிக்க அவன் அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்கிறான். தூரத்தில் முதன்முதலாக வலுவிழந்த மெல்லிய குரலை கேட்கும்போது மேய்ப்பெண்ணின் மனபாரம் எவ்வளவிற்கு அதிகமாய் குறைகிறது. சத்தத்தை பின்தொடர்ந்தவனாக செங்குத்தான உச்சிகளில் ஏறி தன் உயிரை பணயம் வைத்து குன்றுகளின் உச்சி வரை ஏறுகிறான். சாகும் தருவாயில் இருப்பதை குறையும் அதன் குரலோசையில் உணர்ந்து இவ்வாறு தேடுகிறான். இறுதியில் அவனது முயற்சிக்கு வெற்றி கிடைக்கிறது. காணாமற் போன ஆடு கண்டுபிடிக்கப்பட்டாயிற்று. இப்போது இவ்வளவு அதிகமான தொல்லையை தனக்கு கொடுத்து விட்டதே என்று அவன் அதை திட்டுகிறதில்லை. சாட்டியை வைத்து அதை விரட்டுகிறதில்லை. அதை நடத்தி கொண்டு போக வேண்டும் என்று கூட முயற்சி செய்கிறதில்லை. நடுங்கிக் கொண்டிருக்கும் அந்த பிராணியை மகிழ்ச்சியோடு தனது தோள்களிலே சுமந்து செல்கிறான். அந்த ஆடு புண்பட்டு கன்றி போய் காயப்பட்டு இருந்தாலோ, அதை இரு கரங்களிலும் ஏந்தி அவனது சொந்த இதயத்தின் வெப்பம் அதற்கு ஜீவனை கொடுக்கத்தக்கதாக அதை தனது மார்போடு அணைத்து கொள்கிறான். தன் முயற்சி வீண் போகவில்லை என்ற நன்றியுணர்வோடு அவன் அந்த ஆட்டை மந்தைக்கு திரும்பவும் கொண்டு செல்கிறான். ஆடு இல்லாமல் துக்கத்தோடு திரும்பி செல்லும் ஒரு மேய்ப்பனின் சித்திரத்தை நம் கற்பனைக்கு கொடுக்கத்தக்கதற்காக தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். உவமை தோல்வியை குறித்து கூறாமல் வெற்றியை குறித்தும் கண்டுபிடிப்பதன் மூலம் கிடைக்கும் சந்தோஷத்தை குறித்தும் கூறுகிறது. தேவனுடைய தொழுவத்தில் இருந்து வழி தவறி போன ஒரு ஆடு கூட புறக்கணிக்கப்படுகிறதில்லை. உதவியின்றி ஒருவரும் கைவிடப்படுவதும் இல்லை. இந்த தெய்வீக உத்தரவாதம் இங்கே இருக்கிறது. கிரியத்திற்கு கொல்லப்படுவதற்கு ஒப்புக் கொடுக்கிற ஒவ்வொருவரையும் ஒழுக்கக்கேடு எனப்படும் குழியில் நின்றும் பாவம் என்னும் முட்புதர்களில் நின்றும் கிறிஸ்து மீட்டார். நம்பிக்கை இழந்திருக்கும் ஆத்துமாவே, நீ எவ்வளவு துன்மார்க்கமாக நடந்திருந்தாலும் தைரியம் கொள். எனது மீறுதல்களை மன்னித்து அவரது பிரசன்னத்திற்குள் வரும்படியாக ஒருவேளை என்னை அவர் அனுமதிப்பார் என்று எண்ண வேண்டாம். தேவன் ஏற்கனவே முதலடி எடுத்து வைத்து விட்டார்.
நீ அவருக்கு விரோதமாக கலகு செய்த போதிலும் உன்னை தேடி வந்தார். மேய்ப்பனின் இலகிய இதயத்துடன் 99 ஆடுகளையும் விட்டுவிட்டு வனாந்திரத்திற்குள் சென்று காணாமற் போனதை தேடி அலைந்தார். கன்றி காயப்பட்டு அழிந்து போகவிருந்த ஆத்துமாவை தம் அன்பின் கரம் கொண்டு அணைத்து சந்தோஷமாக தமது பத்திரமான ஆட்டுக்கொட்டிலுக்குள் சுமந்து செல்கிறார். முதலாவது ஒரு பாவி மனம் திரும்ப வேண்டும். அதன் பின்னரே தேவன் அவன் மீது அன்பு செலுத்துவார் என்று யூதர்கள் கற்பித்தனர். அவர்களுடைய பார்வையில் மனம் திரும்புதல் என்பது ஒரு கிரியை என்றும் அதன் மூலமாக பரலோகத்தின் அனுகிரகத்தை மனிதர் பெற்றுக்கொள்கிறார்கள் என்றும் எண்ணப்பட்டது. இந்த எண்ணமே இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோடு சாப்பிடுகிறார் என்று கோபத்துடனும் ஆச்சரியத்துடனும் பரிசேயர்களை குரல் எழுப்ப செய்தது. மனம் திரும்புகிறவர்களை தவிர வேறு யாரையும் தேவனுடைய சமூகத்தை நெருங்குவதற்கு அனுமதிக்கக்கூடாதென்று எண்ணியிருந்தார்கள். ஆனால் காணாமற் போன ஆட்டின் உவமையின் மூலமாக நாம் தேவனை நாடுவதனால் அல்லாமல் தேவன் நம்மை நாடுவதன் மூலமாகவே இரட்சிப்பு வருகிறதென்பதை கிறிஸ்து நமக்கு தெளிவாக்குகிறார். உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை, எல்லாரும் வழித்தப்பி ஏகமாய் கெட்டுப்போனார்கள். ரோமர் 3:11-12. காணாமற் போன ஆட்டை மந்தைக்கு கொண்டு வரும்போது மேய்ப்பன் நன்று பெருக்கோடு செவிக்கு இனிய பாடல்களை பாடுகிறான். அவன் தன் சிநேகிதரையும் அயலகத்தாரையும் கூட வரவழைத்து காணாமற் போன என் ஆட்டை கண்டுபிடித்தேன், என்னோட கூட சந்தோஷப்படுங்கள் என்று கூறுகிறான். அதுபோலவே வழி தவறிய ஒரு மனிதனை மாபெரும் மேய்ப்பனாகிய கிறிஸ்து கண்டுபிடிக்கும் போது பரலோகமும் பூலோகமும் இணைந்து மற்றற்று நன்றி செலுத்தி மகிழ்கிறது. மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரே பாவிய நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என பரிசேயர்களை பார்த்து கிறிஸ்து கூறினார். நீங்கள் தேவனுடைய தயவை பெற்றிருப்பதாக கருதுகிறீர்கள், உங்கள் சொந்த நீதியின் நிமித்தம் பாதுகாப்பாக இருப்பதாக கருதுகிறீர்கள். மனம் திரும்புதல் உங்களுக்கு அவசியமில்லை என்று கருதினால் என் ஊழியத்தின் மூலம் உங்களுக்கு எந்த பயனும் இல்லை. தங்களது இறங்கத்தக்கதான பாவ நிலையை உணர்கின்ற ஆத்மாக்களை மாத்திரமே மீட்கும்படியாக நான் வந்திருக்கிறேன். நீங்கள் அவமதிக்கின்ற வழி தவறியிருக்கும் என் ஜனங்கள் மீது பரலோக தூதர்கள் ஆர்வமாயிருக்கின்றனர். இந்த ஆத்மாக்களில் ஒருவர் என்னுடன் இணைந்து கொள்ளும்போது நீங்கள் குற்றஞ்சாட்டி அவர்களை பரிகசிக்கின்றீர்கள். ஆனால் பரலோக தூதர்கள் களி கூறுகிறார்கள். அவர்களது வெற்றியின் கீதமானது பரலோக மன்றங்களில் ஒலிக்கின்றது. தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்கிறவர் அழிக்கப்படும் போது பரலோகத்திலே களி கூறுதல் உண்டாகிறதென்று ரபிமார்கள் மத்தியில் வழக்கச் சொல் ஒன்று உண்டு. தேவனுக்கு அழிவின் வேலை விசித்திரமான ஒரு வேலை என்று இயேசு கற்பித்தார். தேவன் உண்டாக்கிய ஆத்மாக்களிலே அவரது சொந்த சாயல் மீண்டும் காணப்படுவதில்தான் பரலோகம் முழுவதும் மகிழ்ச்சி அடைகிறது. பாவத்தில் நீண்ட தூரம் வரை சென்று அலைந்து திரிந்த பின் அந்த நபர் மீண்டும் தேவனிடத்திற்கு திரும்பும் போது குற்றச்சாட்டுகளையும் அவநம்பிக்கையையும் எதிர்த்து போராட வேண்டியதிருக்கும். இத்தகையோரது மனம் திரும்புதலை சிலர் சந்தேகத்துடன் நோக்குவர். அந்த நபருடைய மனம் திரும்புதல் உண்மையானது தானாவென்று சந்தேகிக்கும் சிலர் இருப்பார்கள். மற்றும் சிலர் இந்த நபர் சத்தியத்தில் உறுதியாக இல்லை, இவர் நீடிப்பார் என நான் நம்பவில்லை என்று கிசுகிசுப்பார்கள். இவர்கள் தேவனுடைய பணியை செய்யாமல் சகோதரனை குற்றஞ்சாட்டுகிறவனான சாத்தானின் பணியை செய்கின்றனர். இவர்களது குற்றச்சாட்டுகளின் மூலமாக சாத்தான் அவர்களை அதைரியப்படுத்தலாம் என்றும் நம்பிக்கையை நின்றும் தேவனிடம் இருந்தும் வெகு தூரத்திற்கு துரத்திவிடலாம் என்றும் நம்பிக்கை கொள்கிறான். மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் உண்டாகும் மிக சந்தோஷத்தை குறித்த மனம் திரும்புகின்ற அந்த பாவி ஆழ்ந்து சிந்தனை செய்யட்டும். அவன் தேவனுடைய அன்பில் இளைப்பாறட்டும். பரிசேயர்கள் அவர்கள் மீது கொள்ளும் சந்தேகத்தை குறித்தோ அல்லது அவர்கள் செய்யும் பரிகாசத்தை குறித்தோ எக்காரணம் கொண்டும் அதைரியப்படாமல் இருக்கட்டும். கிறிஸ்துவின் உவமை ஆயக்காரர்களுக்கும் பாவிகளுக்கும் மாத்திரமே பொருந்தும் என ரபிமார்கள் கருதினார்கள். ஆனால் அதற்கு விசாலமான ஒரு பொருளும் உண்டு. காணாமற் போன ஆடு கிறிஸ்துவை விட்டு தூரம் சென்று விட்ட ஒரு பாவியை மாத்திரம் குறிக்காமல் பாவத்தின் நிமித்தம் மருள விழுந்து விட்ட நம்முடைய இந்த உலகையும் குறிக்கிறது. தேவன் தலைமை தாங்கி ஆட்சி செய்கின்ற மாபெரும் ஆட்சி பகுதிகளில் இந்த உலகம் ஒரு அணுவை போன்று இருக்கின்றது. எனினும் விழுந்து போன இந்த சிறிய உலகம், அதாவது காணாமற் போன ஒரு ஆடு, பிரிந்து போகாத மற்ற 99 ஆடுகளை விட அவரது பார்வையில் மிகவும் அருமையானதாக இருக்கிறது.
பரலோக மன்றங்களில் நேசிக்கப்படத்தக்க சேனை தலைவராக இருந்த கிறிஸ்து விழுந்து போன இந்த உலகத்தை ரட்சிப்பதற்காக தமது உன்னத நிலையிலிருந்து இறங்கி பிதாவுடன் அவர் பெற்றிருந்த மகிமையை ஒதுக்கி வைத்துவிட்டு வந்தார். மேலே இருக்கும் தம்மை நேசித்த காணாமற் போன மற்ற 99 உலகங்களையும் விட்டுவிட்டு இந்த உலகத்திற்கு வந்து நம்முடைய மீறுதல்களை நிமித்தம் காயப்படவும் நம்முடைய அக்கிரமங்களை நிமித்தம் நொறுக்கப்படவும் தம்மை ஒப்பு கொடுத்தார். இசையா 53:5. காணாமற் போன ஆட்டை திரும்ப பெற்றுக்கொள்ளும் அந்த மகிழ்ச்சியை தாம் அடைந்து கொள்ளத்தக்கதாக தமது குமாரனில் தேவன் தம்மையும் வழங்கினார். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். 1 யோவான் 3:1. நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். 17:18 என்று கிறிஸ்து கூறுகிறார். கிறிஸ்துவனுடைய உபத்திரவங்களில் குறைவானதை அவருடைய சரீரமாகிய சபைக்காக என் மாம்சத்திலே நிறைவேற்றுகிறேன். 1:24 என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுகிறார். கிறிஸ்து மீட்டிருக்கும் ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் அவருடைய நாமத்தினாலே மற்றவர்களை வழித்தவறி போனவர்களை மீட்கும் பொறுப்பை தேவன் கொடுத்திருக்கிறார். இந்த பணியை ஆதி இஸ்ரவேலர்கள் அலட்சியப்படுத்தினார்கள். கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம் என்று கூறிக்கொள்ளும் பலர் இன்றும் இந்த வேலையை அலட்சியப்படுத்தவில்லையா? அருமையான வாசகரே, கிறிஸ்துவை விட்டு தூரம் சென்று விட்ட எத்தனை ஆத்மாக்களை நீங்கள் அவருடைய மந்தைக்கு திரும்பவும் கொண்டு வந்திருக்கிறீர்கள்! சில சபை அங்கத்தினர்களை பயனற்றவர்கள், கவர்ச்சியற்றவர்கள் என்று நீ அக்கறை செலுத்தாமல் அவர்களை விட்டு நீங்கள் திரும்பும் போது கிறிஸ்து தேடி அலைந்து கொண்டிருக்கிற அந்த ஆத்மாக்களை அலட்சியம் செய்து கொண்டிருக்கிறதை நீங்கள் உணர்கிறீர்களா? நீங்கள் வழி தப்பியோரை விட்டு திரும்பும் போது அந்த வேலையே உங்களது அரவணைப்பு அவர்களுக்கு மிகவும் அதிகமாக தேவைப்பட்டிருந்திருக்கலாம். ஒவ்வொரு சபை கூடுதலின் போதும் இலைப்பாறுதலுக்காகவும் சமாதானத்திற்காகவும் இயங்கும் ஆத்மாக்கள் ஏராளம் உள்ளனர். பொறுப்பற்ற வாழ்க்கை வாழ்வது போல் தோன்றினாலும் பரிசுத்த ஆவியானவரின் ஏவுதலுக்கு அவர்கள் உணர்வற்றவர்களாக இருப்பதில்லை. அவர்களில் பலரை நாம் கிறிஸ்துவுக்காக ஆதாயப்படுத்தலாம். காணாமற் போன ஆட்டை திரும்பவும் மந்தைக்கு அழைத்து வராத பட்சத்தில் அது மடிந்து போகும் வரை அலைந்து திரிகிறது. மீட்கும்படியாக ஒரு கரம் நீட்டப்படாதது நிமித்தமாக அநேக ஆத்மாக்கள் அழிவின் குழியில் இறங்குகிறார்கள். தவறு செய்கின்ற இந்த நபர்கள் கடினப்பட்ட மனதுடையோராயும் பொறுப்பு இல்லாதவர்களாயும் காணப்படலாம். ஆனால் மற்றவர்களுக்கு கிடைத்திருந்த அதே போன்ற அனுகூலங்களை இவர்களும் பெற்றிருந்திருப்பார்களே ஆனால் ஆத்மாவில் மிகப்பெரிய அளவில் மேன்மையான குணத்தை வெளிப்படுத்தியிருப்பார்கள். பயனுள்ள வாழ்விற்கு தேவையான அதிக தாளந்துகளை உடையவர்களாகவும் அறியப்பட்டிருப்பார்கள். இவ்வாறு அலைந்து திரியும் ஆத்மாக்களுக்காக தூதர்கள் அனுதாபப்படுகிறார்கள். இரக்கத்திற்கு மனிதனின் கண்கள் உலர்ந்து இதயங்கள் கருணை காட்டாமல் மூடியிருக்கும் போது தூதர்கள் கண்ணீர் சிந்துகின்றனர். ஆழ்ந்த ஆத்மாவை தொடும் உருக்கமான உணர்வை காண்பதே அரிதாக விற்கிறது. ஆ, கிறிஸ்துவின் ஆவி எவ்வளவு அதிகமாக காணப்பட வேண்டும்! சுயத்தை பற்றிய சிந்தனை குறைந்து காணப்பட்டால் எவ்வளவு நன்றாக இருக்கும்! இவ்வாறு நித்திரையின்றி உருக்கத்தோடும் இரக்கத்தோடும் ஆத்மாக்களை குறித்து எண்ணி பார்க்கின்றோமா? தங்களை கடிந்து கொள்வதற்காக கிறிஸ்து இவ்வுண்மையை கூறியதாக பரிசேயர்கள் கருதினார்கள். அவரது ஊழியத்தை பற்றிய அவர்களது குறைச்சாட்டுகளை ஏற்றுக்கொள்வதற்கு பதிலாக ஆயக்காரரையும் பாவிகளையும் அவர்கள் அலட்சியம் செய்ததை அவர் கடிந்து கொண்டார். அவருக்கு எதிராக அவர்கள் தங்கள் இதயங்களை அடைத்துக் கொள்வார்கள் என்று எண்ணி இதை அவர் வெளியரங்கமாக செய்யவில்லை. இந்த பொருட்பாடத்தை அவர்கள் முன்பாக வைத்ததின் மூலமாக தேவன் அவர்களிடம் எதிர்பார்ப்பதை அவர்கள் எப்படி செய்ய தவறினார்கள் என்பதை சுட்டிக்காட்டினார். இஸ்ரவேல் ஜனங்களின் தலைவர்கள் உண்மையான மேய்ப்பர்களாக இருந்திருந்தால் மேய்ப்பனின் பணியை செய்திருப்பார்கள். கிறிஸ்துவின் அன்பையும் இரக்கத்தையும் வெளிப்படுத்தி அவருடைய பணியை செய்வதில் அவருடன் இணைந்திருப்பார்கள். இதை அவர்கள் செய்ய மறுத்ததினால் அவர்களுடைய தெய்வ பக்தி போலியானதென்று நிரூபிக்கப்பட்டது. கிறிஸ்துவின் கடிந்து கொள்ளுதலை அநேகர் புறக்கணித்த போதிலும் சிலருடைய மனதில் அவைகள் குற்ற உணர்வை ஏற்படுத்தின. கிறிஸ்து பரமேறிய பின்னர் பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மீது இறங்கிய போது அவருடைய சீடருடன் இணைந்து ஓமையில் கூறப்பட்டுள்ளபடி காணாமற் போனது தேடும் பணியில் தங்களை ஈடுபடுத்தினார்கள். காணாமற் போன வெள்ளிக்காசு. காணாமற் போன ஆட்டின் ஓமையை வழங்கிய பின்னர் வேறொரு ஓமையை கிறிஸ்து கூறினார்.
அன்றியும் ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளாயிருந்து அதில் ஒரு வெள்ளிக்காசு காணாமற் போனால் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ? கிழக்கு நாடுகளில் ஒரே அறை கொண்ட ஜன்னல் இல்லாத இருண்ட வீடுகள் ஏராளம் இருந்தன. தினந்தோறும் தரையை பெருக்கி சுத்தம் செய்யும் பழக்கமில்லாததினால் ஒரு காசு கீழே விழுமாயின் அது தூசியிலும் குப்பையிலும் துரிதமாக மறைந்துவிடும். அதை கண்டுபிடிக்க வேண்டுமானால் பகல் நேரத்தில் கூட விளக்கை கொளுத்தி மிகவும் கவனமாக வீட்டை பெருக்க வேண்டும். குடும்பத் தலைவி தனது சொந்த குமார்த்திகளுக்கு கொடுப்பதற்காக தனக்கு திருமணத்தின் போது பரிசாக கொடுக்கப்பட்ட காசுகளை மிகவும் கவனமாக மிக விலையேற பெற்ற உடைமையைப் போல் பாதுகாத்து வைத்திருப்பாள். ஆகவே ஒரு காசு தொலைந்தாலும் அதை பேரிழப்பாக கருதி அதை கண்டுபிடிக்கும் போது அயலகத்து பெண்களை அழைத்து அவர்களுடன் தன் மற்றற்ற மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வாள். அந்த ஸ்திரீயானவள் கண்டுபிடித்த பின்பு தன் சிநேகிதிகளையும் அயல் வீட்டுக்காரிகளையும் கூட வரவழைத்து காணாமற் போன வெள்ளிக்காசை கண்டுபிடித்தேன், என்னோட கூட சந்தோஷப்படுங்கள் என்பாள் அல்லவா? அதுபோல மனம் திரும்புகிற ஒரே பாவிய நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். லூக்கா 15:10. இந்த ஓமையும் முந்தைய ஓமையைப் போலவே காணாமற் போன ஒரு பொருளை கண்டெடுப்பதின் மூலம் கிடைக்கும் சந்தோஷத்தை குறித்து பேசுகிறது. ஆனால் இரு ஓமைகளும் வெவ்வேறு விதமான மக்களை குறித்து பேசுகிறது. தான் வழி தப்பி இருப்பது காணாமற் போன ஆட்டிற்கு தெரியும். அது மேய்ப்பனையும் மந்தையையும் விட்டு விலகி தன்னை எப்படி காப்பாற்றிக் கொள்வது என்பதை அறியாதிருக்கிறது. மேலும் இந்த காரியம் தேவனை விட்டு பிரிந்து குழப்பத்திலும் நிந்தையிலும் மிக கடுமையான சோதனையிலும் சிக்கி தவிப்பதை உணர்கின்ற ஜனங்களை சுட்டி காட்டுகிறது. தங்கள் மீறுதல்களினாலும் பாவங்களினாலும் தேவனை விட்டு தூரம் சென்றுவிட்ட போதிலும் தங்கள் நிலை குறித்து உணர்வற்றிருக்கும் ஜனங்களை காணாமற் போன காசு சுட்டி காட்டுகிறது. அவர்கள் தேவனை விட்டு தூரம் சென்ற போதிலும் அதை அறியாதிருக்கிறார்கள். அவர்களுடைய ஆத்மாக்கள் ஆபத்தான நிலையில் இருந்தும் அதை குறித்த உணர்வும் அக்கறையும் இல்லாதிருக்கிறார்கள். தேவனுடைய கோரிக்கைகளை அலட்சியப்படுத்துபவர்களும் கூட அவரது பரிவு நிறைந்த அன்பிற்கு பாத்திரராக இருக்கிறார்கள். தேவனிடத்தில் மீண்டும் கொண்டு வரப்பட்ட நாம் அவர்களை தேட வேண்டும். ஆடு மந்தையை விட்டு விலகி சென்று வனாந்தரத்திலோ மலையிலோ வழி தவறி காணாமற் போய்விடுகிறது. வெள்ளிக்காசு வீட்டிற்குள்ளேயே காணாமற் போய்விடுகிறது. அருகாமையில் இருந்த போகிலும் சிரத்தையுடன் தேடுவதன் மூலமாகவே அதை கண்டெடுக்க முடியும். இந்த ஊமையில் குடும்பங்களுக்கான ஒரு பாடம் இருக்கிறது. பெரும்பாலும் குடும்பத்தில் உள்ள அங்கத்தினர்களின் ஆத்மாக்களை பற்றின அக்கறையற்ற தன்மை அதிகம் காணப்படுகிறது. தேவனால் ஒப்படைக்கப்பட்ட ஈவாகிய குடும்பத்தின் அங்கத்தினர் குடும்பத்தின் உறவின் நின்று பிரிந்து விட்டது பற்றி எவ்வளவு குறைவாக அக்கறை காட்டப்படுகிறது. காணாமற் போன அது ஒரு வெள்ளிக்காசாகவே இன்னமும் இருக்கிறது. தூசியிலும் குப்பையிலும் மறைந்து கிடந்தாலும் மதிப்புள்ளதாகவே இருப்பதினால் அதன் சொந்தக்காரர் அதை தேடுகிறார். அதுபோலவே பாவத்தின் நிமித்தம் தரம் தாழ்ந்து போனாலும் ஒவ்வொரு மனிதனும் தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றவனாகவே இருக்கிறான். நாணயத்திலே ஆட்சி செய்பவனுடைய சொரூபமும் மேலெழுத்தும் காணப்படுவது போல சிருஷ்டிப்பின் போது தேவ சாயலும் அவருடைய மேலெழுத்தும் மனிதனில் காணப்பட்டது. பாவத்தின் நிமித்தம் தேவ சாயல் கலங்கப்பட்டு மங்களடைந்த போதிலும் அந்த எழுத்தின் சாயல் மீந்திருக்கிறதே. தேவன் அந்த ஆத்மாவை மீட்பதற்காக தமது நீதியிலும் பரிசுத்திலும் தமது சொந்த சாயலை மீண்டும் கொண்டு வர விரும்புகிறார். ஓமையில் கூறப்பட்டுள்ள பெண் கடும் முயற்சியுடன் காணாமற் போன காசினை தேடுகிறாள். விளக்கை கொளுத்தி தரையை பெருக்குகிறாள். தேடுவதற்கு ஏற்படும் அனைத்து தடைகளையும் அப்புறப்படுத்துகிறாள். காணாமற் போனது ஒரே ஒரு காசாக இருந்த போகிலும் அதை கண்டுபிடிக்கும் வரை அவள் தன் முயற்சிகளை கைவிடுவதில்லை. அதுபோலவே குடும்பத்தில் தேவனை விட்டு பிரிந்து நிற்கும் ஒரு நபரை மீட்பதற்கு தேவையான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டும். மற்ற நபர்களும் தங்களை ஜாக்கிரதையுடனும் ஊக்கத்துடனும் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். குடும்பத்தை நடத்திய விதத்தில் ஏதோ பிழைகளோ அல்லது தவறோ ஏற்பட்டிருக்குமோ என்றும் அந்த குறிப்பிட்ட தவறின் மூலமாக குடும்பத்திலுள்ள அந்த அங்கத்தினரின் மனம் கடினப்பட்டு போயிருக்கலாம் என்றும் ஆராய வேண்டும். குடும்பத்தில் ஒரு பிள்ளை தனது பாவநிலை குறித்து உணர்வின்றிருந்தால் பெற்றோர்கள் உடனே அந்த குழந்தை மீது தனி கவனம் செலுத்த வேண்டும். விளக்கு கொளுத்தப்பட்டட்டும். தேவனுடைய வார்த்தையை அதன் வெளிச்சத்திலே ஆராய்ந்து அதன் மூலம் ஏற்படும் வெளிச்சத்தை கொண்டு அது வழி தவறியதற்கான காரணம் கடும் முயற்சியோடு கண்டுபிடிக்கப்பட வேண்டும்.
பெற்றோர்கள் தங்கள் இதயங்களையும் பழக்க வழக்கங்களையும் ஆராய்ந்து பார்த்தால் அவசியம். பிள்ளைகள் கர்த்தருடைய சுதந்திரமாக இருக்கிறார்கள். அது சரியாக நாம் பராமரிக்காவிடில் அவருக்கு நாம் பதில் கூற வேண்டியதாக இருக்கும். சில பெற்றோர்கள் அந்நிய தேசங்களில் தேவ ஊழியத்தை செய்ய வாஞ்சிக்கிறார்கள். தங்களது சொந்த பிள்ளைகள் மீட்பரையும் அவரது அன்பை பற்றியும் அறியாத அந்நியர்களாக இருக்கும்போது அநேகர் வீட்டிற்கு வெளியில் கிறிஸ்தியன் ஊழியத்திலே சுறுசுறுப்பாக ஈடுபட்டிருக்கிறார்கள். தேவனுடைய ஊழியரோ அல்லது ஓய்வு நாள் பள்ளி ஆசிரியரோ தங்கள் பிள்ளைகளை கிறிஸ்துவுக்காக ஆதாயப்படுத்துவார்கள் என்று நம்புகிறார்கள். ஆனால் இப்படி செய்வதன் மூலம் தேவன் தங்களுக்கு கொடுத்திருக்கும் பொறுப்பினை தட்டி கழித்து கொண்டிருக்கிறார்கள். பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு போதித்து பயிற்றுவித்து நல்ல கிறிஸ்தவர்களாக ஜீவிக்க உதவி செய்யும் போது அவர்கள் தேவனுக்கு உயர்ந்த ஒரு சேவையை செய்கிறார்கள். மேன்மையான ஊழியத்தை தேவனுக்கு செய்கிறார்கள். வாழ்நாள் முழுவதும் சிரத்தையுடன் கூடிய விடாமுயற்சியும் பொறுமையும் இந்த பணிக்கு தேவை. இப்பணியை நாம் அலட்சியப்படுத்துவோமாயின் கிறிஸ்துவுக்கு உண்மையான உக்கிரகாரணர்களாக இருக்க இயலாது. அலட்சியப்படுத்தியதற்கான காரணத்தை ஏற்று தேவன் நம்மை மன்னித்து விடுவார் என்று நம்புவதும் தவறு. ஆனால் அலட்சியம் செய்துவிட்டோம் என்ற குற்றத்தில் இருப்பவர்கள் நம்பிக்கை இழக்க அவசியமில்லை. காசினை தொலைத்து விட்ட பெண் அதை கண்டுபிடிக்கும் வரை தேடினாள். இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் இசையா 8:18 என்று மகிழ்ச்சியோடு தேவனிடத்தில் கூறும் நிலைக்கு வரும் வரை பெற்றோர் அன்பிலும் ஜெபத்திலும் விசுவாசத்தோடு தங்களது குடும்பங்களுக்காக பாடுபட வேண்டும். இதுவே உண்மையான குடும்ப ஊழியமாய் இருக்கிறது. இந்த ஊழியத்தின் மூலமாக எவ்வாறாக குடும்பத்தினர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறார்களோ அதுபோலவே ஊழியத்தை செய்பவர்களும் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். நாம் நம்முடைய குடும்ப வட்டத்திற்கு உண்மையான அக்கறையுடன் ஊழியம் செய்யும் போது கர்த்தருடைய குடும்பத்தின் அங்கத்தினர்களுக்கு ஊழியம் செய்யும் தகுதியை பெறுகிறோம். நாம் கிறிஸ்துவுக்கு உண்மையாக இருப்போமே ஆனால் அவரோடும் அவருடைய குடும்பத்தின் பிள்ளைகளோடும் யுக யுகங்களாக வாழ்வோம். நம்முடைய குடும்ப அங்கத்தினர்கள் மீது நாம் எவ்வாறு அக்கறை செலுத்துகிறோமோ அவ்வாறாகவே கிறிஸ்துவுக்குள் ஜீவிக்கும் அன்பான சகோதர சகோதரிகளிடத்திலும் நாம் அக்கறை செலுத்த வேண்டும். இவ்வாறாகவே பணி செய்யும் போது மற்றவர்களிடத்திலும் ஊழியம் செய்யும் வண்ணமாக தேவன் நம்மை தகுதிப்படுத்துகிறார். நம்முடைய இரக்கம் விரிவடைந்து நம்முடைய அன்பு பெருகும்போது அனைத்து இடங்களிலும் ஊழியம் செய்யும் வாய்ப்பு இருப்பதை அறிந்து கொள்வோம். இந்த உலகம் முழுவதுமே தேவனுடைய மாபெரும் மானிட குடும்பமாக இருக்கிறது. அந்த குடும்பத்தின் அங்கத்தினர்களில் ஒருவரை கூட நாம் அலட்சியம் செய்தல் கூடாது. நாம் எங்கிருந்தாலும் சரி, காணாமற் போன வெள்ளிக்காசினை தேடும் பொறுப்பு நமக்கிருக்கிறது. அதை நாம் தேடுகிறோமா? சமய காரியங்களில் அக்கறை காண்பிக்காத நபர்களை நாம் அனுதினமும் சந்திக்கிறோம், அவர்களோடு பேசுகிறோம், அவர்களுடைய ஆவிக்குரிய நலனில் நாம் அக்கறை காண்பிக்கிறோமா? பாவத்தை மன்னிக்கும் இரட்சகராக கிறிஸ்துவை அவர்களுக்கு அறிமுகம் செய்கிறோமா? கிறிஸ்துவின் அன்பினால் நம்முடைய இதயங்கள் அனல் அடைந்திருந்தும் அந்த அன்பை குறித்து அவர்களிடம் பேசுகிறோமா? இப்படி செய்யாவிடில் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன் தேவனுடைய ராஜ்யத்தை நிரந்தரமாக இழந்துவிட்ட அந்த ஆத்மாக்களுடன் நிற்கும் போது அவர்களை எப்படி சந்திப்போம்? ஒரு ஆத்மாவின் மதிப்பை யாரால் அளவிட முடியும்? அதன் மதிப்பை அறிய விரும்பினால் நீங்கள் கெத்சமனே தோட்டத்திற்கு சென்று அங்கே பல மணி நேரங்களாக கடுந்துயர் அணிந்து தம்முடைய வியர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாக விழ கிறிஸ்து அனுபவித்த வேதனையின் மணித்துளிகளில் அவரோடு விழித்திருங்கள். இரட்சகர் சிலுவையில் உயர்த்தப்பட்டிருப்பதை பாருங்கள். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? Mark 15:34 என்ற அவருடைய கதறலை கேளுங்கள். காயப்பட்ட தலையையும் ஈட்டியால் குத்தப்பட்ட விலாவையும் ஆணிகளால் கடாவப்பட்ட பாதங்களையும் நோக்கி பாருங்கள். கிறிஸ்து சகலத்தையும் துணிந்து கொடுத்தார். நம்முடைய இரட்சிப்பிற்காக பரலோகம் தானே ஆபத்துக்கு உட்பட்டது. மனம் திரும்புகிற ஒருவரே ஒரேயொரு பாவிக்காக கிறிஸ்து தமது ஜீவனை கொடுத்திருப்பார் என்பதை கல்வாரியின் பாதத்தண்டை நினைவு கூறும்போது ஒரு ஆத்மாவின் மதிப்பு என்னவென்பதை உணர்ந்து கொள்வீர்கள். நீங்கள் கிறிஸ்துவுடன் தொடர்பு வைத்திருப்பீர்களானால் அவர் அளிக்கும் முக்கியத்துவத்தை ஒவ்வொரு மனிதனுக்கும் நீங்களும் அளிப்பீர்கள். கிறிஸ்து உங்கள் மீது காண்பித்த அதே ஆழமான அன்பினை நீங்களும் பிறரிடத்தில் காண்பிப்பீர்கள். அப்பொழுது கிறிஸ்து யாருக்காக உயிரை கொடுத்தாரோ ஆத்மாக்களை துரத்துகிறவர்களாக அல்ல, வெற்றி கொள்பவர்களாக, தாக்குகிறவர்களாக அல்ல, கவருகிறவர்களாக இருப்பீர்கள். கிறிஸ்து தனிப்பட்ட முயற்சி செய்திருக்காவிட்டால் ஒருவரும் ஒருபோதும் தேவனண்டை மீண்டும் கொண்டு வரப்பட்டிருக்க முடியாது. இப்படிப்பட்ட தனியால் ஊழியத்திற்கு ஊழியத்தின் மூலமாகத்தான் நாம் ஆத்மாக்களை மீட்டுக்கொள்ள முடியும்.
மரணத்தை நோக்கி செல்பவர்களை பார்க்கும்போது உங்களால் அமைதியாக முற்றிலும் அக்கையற்ற நிலையில் இளைப்பாறி கொண்டிருக்க முடியாது. அவர்கள் பாவம் பெரிதாகவும் அவர்கள் துக்கம் தாங்க இயலாததாகவும் இருப்பதை காணும்போது நீங்கள் மிகுந்த அக்கறையுடனும் மென்மையுடனும் அவர்களை அணுகி அவர்களை மீட்கும் பணியில் ஈடுபடுவீர்கள். தேவனுக்கு எதிராக பாவம் செய்து குற்ற உணர்வினால் நெருக்கப்படுகிறவர்களின் தேவையை கண்டுகொள்வீர்கள். உங்கள் இதயம் அனுதாபத்தால் நிறைந்து உங்கள் கரம் அவர்களுக்கு உதவிட முன்வரும். விசுவாசமும் அன்புமான கரங்களால் அவர்களை கிறிஸ்து வண்டை கொண்டு வருவீர்கள். அவர்களை கவனித்திருந்து உற்சாகப்படுத்துவீர்கள். உங்கள் அனுதாபமும் உங்கள் நம்பிக்கையும் அவர்கள் தங்கள் மன உறுதியை இழந்து விடாத படிக்க அவர்களை காக்கும். இந்த பணியில் பரலோகத்தின் தேவதூதர்கள் நம்மோடு ஒத்துழைக்க ஆயத்தமாயிருக்கிறார்கள். இழந்து போனவர்களை மீட்பதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் நாம் பரத்திலிருந்து பெற்றுக்கொள்ளலாம். மிகுந்த அஜாக்கிரதையுள்ளவர்களையும் மன கடினம் உள்ளவர்களையும் கூட மீட்பதற்கு தேவதூதர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள். ஒரு பாவி தேவன் அன்பை கொண்டு வரப்படும் போது பரலோகம் முழுவதும் மகிழ்ந்து களி கூறுகிறது. சேராபீன்களும் கேருபீன்களும் தங்களது போர் சுரம் மண்டலங்களை மீட்டி மனு புத்திரருக்கு அவர்கள் காண்பிக்கும் இரத்திற்காகவும் தயவுக்காகவும் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் ஸ்தோத்திர கீதங்களை பாடுவார்கள். ஆமீன்.